بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نامي بوم هونغ كونغ مانهاري لولا كولون مسجد ليرندي பேசுகிறோம். நஹ்வி முஹியுத்தீன் லப்பை கௌலோன் மஸ்ஜிதினுடைய முஃப்தி இமாம். இந்த மஸ்ஜித் அல்ஹம்துலில்லா, இதோடைய ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 126 வருடங்கள் பழமையான ஒரு பள்ளி, பாரம்பரியமான பள்ளி. அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஆர்மியில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்த இந்தியன் சோல்ஜர்ஸ், முஸ்லீம் சோல்ஜர்ஸ் வந்து அந்த கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல நம்ம மக்கள் தொழுகை நடத்தணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்த ஒரு நல்ல சமூக சிந்தனையோட, இறை சிந்தனையோட வாங்கி இப்படி தொழுகைக்கான ஏற்பாடு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பழமை வாய்ந்த ஒரு கட்டிடமாக இருந்துச்சு. நம்ம ஊர் மக்கள், காயல் மாநகரம், கிழக்கரை, தஞ்சாவூர் மக்கள்லாம் 1960களில் வர ஆரம்பிக்கிறாங்க. சரித்திரத்தின் அடிப்படையில் முதல் முதலாக இங்கே வந்தவர்கள் கீழக்கரை மாநகரத்தில் இருந்து நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்து வாழும் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் அவர்கள் நமது ஊரிலிருந்து முதல் வந்தவர்கள் என்று நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அவர்கள் விளக்கப்பா அவர்கள், இவங்கள்லாம் வந்து கடுமையான முயற்சி செய்து கான்ட்ரிபியூஷன், அல்ஹம்துலில்லா இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம வாவு அப்துல் ரஹ்மான் ஹஜியார் இந்த மாதிரி பெரும் பெரும் ஆட்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் ஜம் பிஸ்னஸில் மிகப்பெரிய கோலிச்சி கொண்டிருந்த காலம். ஜம் இந்தியா போன்ற தெற்காத்தெரு மக்கள் எல்லாரும் நல்ல கோலிச்சி இந்த காலத்தில் வந்து கடுமையான கான்ட்ரிபியூஷன் பண்ணி இந்த பள்ளியை புனர்நிர்மாணம் செய்வதற்குண்டான எல்லா வேலையும் பார்த்துருக்குறாங்க. இப்போ இந்த பள்ளி வந்து 3 மாடி பில்டிங், 3 மாடியில் கிட்டத்தட்ட ஒரே டைமில் 3500 பேர் தொழக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கம்பீரமான ஒரு பள்ளியை ஹாங்காங் கவுலூன் நகரத்தினுடைய மிக முக்கியமான தெருவாக இருக்கக்கூடிய, மிக முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய நேத்தன் ரோட்டில் பில் பண்ணிக்கிறாங்கன்னா இது பெரிய நசீபு தான் சொல்லணும். இதன் மூலமாக ஆயிரக்கணக்கில், என் லட்சக்கணக்கில் மக்கள் வருடம் இதில் பயன்பெற்றுட்டு வர்றாங்க. இதில் ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம மக்கள், தமிழ் மக்கள் வந்து அதிகமான ஹாஃபில்கள் இங்கே இருந்து இங்கே தொழுகை நடத்துறது, இந்த தொழுகைக்கு உண்டான எல்லா விஷயங்கள், அந்த இங்கே மார்க்க சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்கள் இருந்தாலும் நம்ம மக்களினுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருந்திருக்குது. 90% கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லா பாகிஸ்தான் மக்களினுடைய அந்த முன்னேற்றம், அவர்களுடைய வியாபார முன்னேற்றம், இது எல்லாத்தையும் அடிப்படையில் கொண்டு அவங்களும் வந்து ஈக்குவலி கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்து இப்போ 350 ஹாஃபில்கள் இந்த பள்ளியிலிருந்து வெளியே இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லா. அதே மாதிரி நாம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடியிலிருந்து நமது மக்கள் கடுமையான சேவைகளை செய்து நம்ம குழந்தைகள் நல்ல குர்ஆன் கல்வியை பெறணும், நல்ல மார்க்க கல்வியை பெறணுங்கிற அடிப்படையில் ஒரு வாராந்திர மார்க்க கல்வி ஒரு கிளாஸும் இங்கே நடக்குது. அது வந்து உண்மையிலேயே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் விஷயம். ஏன்னு சொன்னால் இதே மாதிரி ஒரு மாஹவுல், ஹாங்காங்குடைய ஒரு ரொம்ப ஃப்ரீயான ஒரு மாஹவுல் இருக்கக்கூடியது, மார்க்கத்திற்குண்டான அந்த வளையங்கள், அந்த வட்டங்கள் மிகவும் அரிதாக காணப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் மார்க்கத்தோடு நம்ம குழந்தையே, ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தையும் நம்ம வார்த்தெடுப்பது என்பது அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு பெரிய நசீப் தான் சொல்லணும். அதுக்கு யார் காரணமாக இருந்தார்களோ, அதுக்கு யாரெல்லாம் உழைத்து கொண்டிருக்கிறார்களோ, அதுக்கு யாரெல்லாம் மாரலி சப்போர்ட் பண்ணாங்களோ, பேரண்ட்ஸு எல்லாத்துக்குமே அல்லாஹ் வந்து மிகப்பெரிய ஒரு கூலியை வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நாம் துஆ செய்து கொள்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே கிட்டத்தட்ட 25 வருடம் காலமாக குழந்தைகள் ஓதக்கூடிய பள்ளி மதரசா, மக்தப் மதரசாவை, அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், அதாவது இந்த சேலரி எதுவுமே இல்லாமல்
நடத்தி வந்திருக்கிறாங்க. அந்த அதெல்லாம் வந்து உண்மையிலே இறைவனிடத்தில் மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு நசீபு பெற்ற ஒரு ஹிம்மத், மார்க்கத்துக்குரிய ஹிம்மத். இதெல்லாம் நம்ம மக்கள் செஞ்சிருக்கிறாங்க அல்ஹம்துலில்லா. நம்ம அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இப்பவும் அதனுடைய நம்முடைய ஹஃபாதுகள் ஹாஃபிதுகள் செய்து வர்றாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு உயர்வை கொடுக்கணும். உதாரணமாக நம்முடைய காமில் ஹாஃபிஸா அவங்களுடைய வாப்பா, காமில் ஹாஃபிஸா, அப்புறம் நம்ம தாவூது ஹாஃபிஸா, தாவூது ஹாஃபிஸாவுடைய வாப்பா ஷாஃபி கக்கா, இந்த மாதிரி பெரும்பெரும் ஆட்கள் கான்ட்ரிபியூட் பண்ணி நல்ல ஒரு ஒரு மாஹவுல இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய பெரியவங்கள் எல்லாமே இங்கே குர்ஆன் ஓதின குழந்தைகளாக தான் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அல்லாஹுக்காக நமது ஊர் மக்கள், நமது மக்களுக்கு ஒரு பழக்கம் எப்படின்னா, எங்கே போனாலும் மார்க்கம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை நாம் உண்டு பண்ணியிருக்கணும்ங்கிறதுக்குண்டான வெளிப்படையான ஒரு ஒரு உதாரணம் தான் இந்த ஹாங்காங் கம்யூனிட்டி லைஃப்னு சொல்லலாம். நான் இங்கே இருக்கிறோன்னு சொன்னால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு சமூக சூழ்நிலை இங்கே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. எல்லா விதமான நல் விஷயங்களும் இங்கே நடக்குது, மார்க்க விஷயங்கள் நடக்குது, அப்புறம் மௌலிக் கேதரிங்கள் நடக்குது, பெண்களுக்கு உண்டான மஜ்லிஸ் நடக்குது. அப்புறம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் பெருநாவினுடைய விக்கிர் வரைக்கும் இங்கே நடக்குது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். இப்போ நைட்டில் வந்து நாளைக்கு பெருநாள்னா நைட்டில் வந்து காதிரியா திக்கர் நடக்குமே, அது வரைக்கும் இங்கே நடக்குது. ஹஜ்ஜி பெருநாக்கும் நோம் பெருநாக்கும் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு நசீபை இந்த மக்களுக்கு கொடுத்துருக்குறான். அல்லாஹ் வந்து நம்முடைய முன்னோர்களுக்கும் இதற்காக பாடுபட்ட எல்லாருக்கும் அல்லாஹ் இதை அங்கீகரித்து அவர்களுடைய மீசான் தராசில் நலவாக எழுத வேண்டும் என்று துஆயும் நாம் செய்கிறோம். அல்ஹம்துலில்லா இந்த பள்ளிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண நமது மக்கள் எவ்வளவு இஹ்லாஸான முறையில் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த காலகட்டத்திலே 250,000 ரூபான்னு நினைக்கிறேன். அதுக்கு அவ்வளோ பெரிய தொகையை கொடுத்தவர்களுடைய லிஸ்ட்டு வந்து இன்னும் வந்து கல்வெட்டாக நம்ம பள்ளியில் இருக்குது. கொடுத்தவங்க அவங்க சொந்த பேரில் கொடுக்காம நமக்கு யார் மார்க்கத்தை தந்தாங்களோ அந்த சீதேவிகளுடைய பேரில் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் தெக்காசை பாப்பாவுடைய பேர், கீழக்கிற தெக்காசை பாப்பாவுடைய பேர், சதகத்துல்லா அப்பாவுடைய பேர், உமரப்பாவுடைய பேர், இவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த கல்வெட்டில் அவங்களுடைய பேர குழந்தைகள், ஆனால் அவங்களுடைய பேரில் இங்கே இந்த கான்ட்ரிபியூஷன் நாங்கள் பண்ணுறோம் அங்கிற மாதிரி செய்திருக்குன்னு பார்க்கும்போது அவங்களுடைய இஹ்லாஸ் உண்மையிலேயே நமக்கு தெரிய வருது. மட்டும் இல்லாமல் ஒரு நன்றி உணர்வு, நமக்கு மார்க்கம் இந்த மாதிரி பெரியவங்கள் மூலமாக நமக்கு கிடைத்தது, அப்போ அவங்கள் பேரில் இருந்தால் இது போன்ற ஒரு மார்க்க நிர்வாணங்கள் பள்ளிவாசல்கள் இருந்தால் நல்லா தொடங்கி வரும், இறைவனுடைய அருள் பெற்ற ஒரு ஸ்தலமாக இருக்கும்ங்கிற அடிப்படையில் அவங்க வந்து செய்திருக்கிறத பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம் நமக்கு இருந்தது. காயல்பட்டினம், கீழக்கரை, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூர், இந்த மாதிரி பேர்கள் அந்த கல்வெட்டில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்குதுங்கிறதே நமக்கு ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு பூரிப்பான ஒரு ப்ரௌடான விஷயமாக இருந்துச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் நமது மக்கள் வந்து வியாபாரத்தில் நல்ல ஜொலிச்சு கொளிச்சு இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லா. அதை போன்ற ஒரு நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பிச்சலங்களுக்கும் இந்த ஹாங்காங் மாநகரத்தில் தர வேண்டும், வியாபாரத்தில் நல்ல செழிக்க வேண்டும். அல்லாஹ் அவங்களுடைய நம்முடைய முன்னோர்களுடைய துவாவை கொண்டு அல்லாஹ் நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கும் நல்ல பரக்கத் செய்ய வேண்டும், பரக்கத்தில் விஸ்தீரணம் செய்ய வேண்டும் என்ற துவாவை நாம் இந்த சந்தர்ப்பத்தில் வைத்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லா ஓவராலாக பார்க்கும்போது நமது குழந்தைகள் ஒரு ஹாஃபில் ஆகணும், ஒரு குர்ஆன் ஓதணும் ஆன்னு சொன்னால், இப்போ இதை விட்டுட்டு போய் நம்ம ஊருக்கு போய் தான் அதை ஆகணுங்கிற ஒரு நிலைமை இப்போ மாறிக்கொண்டே வருது. அல்லாஹ் அதில் பறக்க செய்து இதே போன்று நிறைய ஹஃபாதுகள் நமது ஊரில் இருந்தும் இங்கே இருக்கக்கூடிய நமது மக்களில் இருந்தும் வரக்கூடிய ஒரு நசீபை தர வேண்டும். அதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் இங்கே நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அதில் எல்லா விதமான வெற்றியும் தர வேண்டும். நீங்களும் துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லா அல்லாஹ் நம்ம இந்த ஹாங்காங் மாநகரில் வாழக்கூடிய நமது ஊர் மக்களுக்கு எல்லா விதமான நலவையும் தர வேண்டும். நாம் எல்லாம் வந்து ஒரு முறை வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொன்னால் ஹாங்காங்க்கு வரணும், வந்து இந்த ஹாங்காங்கில் நம்முடைய கம்யூனிட்டி லைஃப் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கணும். பார்த்தோன்னா நமக்கு நம்முடைய அப்பாமார்களினுடைய, நம்முடைய முன்னோர்களினுடைய அந்த செல்ஃப்லெஸ் கான்ட்ரிபியூஷன், அவங்களுடைய அந்த சாக்ரிஃபைஸ் நமக்கு தெரிய வரும். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தருவானான்.
அதோடு மட்டும் இல்லாமல் எல்லா எல்லா விஷயத்துலேயும் ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம குழந்தைகளுக்கு இங்கே இருக்குது. உதாரணமாக நமக்கு இப்போ வந்து வெளிநாட்டில் வாழ்கிறோம், ஒரு சைனீஸ் டாமினேட்டட் கண்ட்ரியில் நம்ம வாழும்போது சைனீஸ் லாங்குவேஜ் படிக்கணுங்கிறது படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜ் என்ன செய்கிறது, படிக்காமல் போயிடக்கூடாது. நம்ம குழந்தைகளுக்கு தமிழ் லாங்குவேஜ் நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி தமிழ் கிளாஸ் நமது ஊர் மக்களால் நடத்தப்படுது. நம்ம தமிழ்நாட்டு மக்களில் உள்ள மாற்று மத சகோதரர்களோடு இணைந்து அதில் பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணி நம்ம நடத்துகிறோம். ஃபவுண்டர்ஸில் வந்து நம்முடைய பிஎஸ் அப்துல் ரஹ்மான் போன்ற பெருந்தகைகள் அங்கே இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங். நமது ஊரை சார்ந்த பெரியவங்க ஜமால் மாமாலாம், மரஹூம் ஜமால் மாமாலாம் ரொம்ப அதில் கான்ட்ரிபியூஷன் உள்ள மக்களாக அங்கே இருந்திருக்கிறாங்க தமிழில். அது ஒன்று. அப்போ அதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய ஸ்போர்ட்ஸ் ஒரு விஷயங்களை அண்டர்டேக் பண்ணுறதுக்கும் ஒரு அழகான ஒரு அமைப்பு, யுனைடெட்ங்கிற ஒரு அமைப்பை வச்சு விளக்கப்பாவினுடைய குடும்பத்தினர்கள் அலமதுல்லா எல்லா எல்லாத்துக்கும் ப்ராக்ரெசிவான ஒரு முன்னேற்றம் இந்த ஊரில் இருக்குது. நமக்கு நம்ம ஊர் மக்களுக்கு எல்லாருமே அலமதுல்லா இயந்து சகோதரர்களாக இங்கே இருந்து நம்ம ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால், டிசாஸ்டர் வந்துச்சுன்னா நாங்கள் இங்கே இங்கேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க, அப்போ ஃபைனான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அந்த குழந்தைங்களுக்கு இக்கராங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. இந்த காயல்பட்டினம் ஃபவுண்டேஷன் குஃப்ங்கிற ஒரு அமைப்பை வச்சு காயல்பட்டினம் மக்களினுடைய அட்ரஸ் பண்ணுறது, கீழக்கரை மக்களுக்கு அவங்களுடைய இது இருக்கக்கூடிய பள்ளி மதரசா, நம்ம குழந்தைகள் ஓதக்கூடிய ஒரு மதரசா எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 6 மணியிலிருந்து 8 மணி 9 மணி வரைக்கும் நடக்குது. அதில் வந்து ஆண் குழந்தைங்களும் வர்றாங்க, பெண் குழந்தைங்களும் வர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட இப்போ நாம் இங்கே வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 60 குழந்தைகள் ஓதுறாங்க. அதில் ஹைஃபுல் ஓதுகிற குழந்தைகளும் இருக்கிறாங்க, பாட்டு ஓதக்கூடிய நாசிரா ஓதக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க, காயிதா ஓதக்கூடிய அதாவது எஸ்என்எல் குரான் ஓதக்கூடிய குழந்தைகளும் இருக்கிறாங்க. ஹிஃப்ல செய்யும் பொழுது இப்போ நம்ம வந்து பாகிஸ்தான் குழந்தைகளை பார்க்குறோம், அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, 3 மணிக்கு ஸ்கூல் முடியுதுன்னா வீட்டுக்கு கூட போகிறதில்ல, டைரெக்டாக இங்கே மதரசாவுக்கு வந்துடுறாங்க. நிறைய குழந்தைங்க அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்லேயும் இருப்பாங்க. அந்த வர்ற டைமில் எங்கேயாவது அந்த குழந்தைகளை சந்தித்து அவங்களுக்கு அந்த அசலில் சாப்பிட வேண்டிய டீ ஸ்நாக்ஸை வந்து அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ரீசனாக இருக்குது அந்த குழந்தைங்க அதிகமாக ஹாஃபிதலாக ஆகிறதுக்கு. இப்போ நம்ம குழந்தைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டேஷன் பேரண்ட்ஸ்லேருந்து கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இங்கே உள்ள உஸ்தாத்மார்கள் வந்து அது அந்த குழந்தைகளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. எப்போ வேணாலும் வந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு பாடம் கேட்குறது, அவங்களுக்காக மதரசாவில் அவைலபிளாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போ ஹெஃபுல் ஓத வைக்கணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இதை மனசில் எடுத்துருக்கணும், மனசில் வந்து கொள்ளணும். நாசிரா ஓதுகிற குழந்தைகள் அதாவது பாத்து ஓதுகிற குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 35 குழந்தைங்க இருக்கிறாங்க. மீதி குழந்தைகள் எல்லாமே எஸ்என்எல் குரான் ஓதுகிற குழந்தைகள். அல்ஹம்துலில்லாஹ் சிறிய குழந்தைகள் வந்து ரொம்ப ஆர்வமாக இங்கே ஓத வர்றதும் இங்கே பள்ளிக்கு வர்றமேன்னு சொல்லிட்டு ஒரு போர்டாக வரல. எந்த அளவுக்குன்னா இங்கே பள்ளிக்கு வந்தால் இங்கே வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க, பள்ளியுடைய ஆட்கள் இருப்பாங்க அவங்க கொடுப்பாங்க. இப்போ நாமளே கொடுப்போம், நமக்கு ஏதாவது கான்ட்ரிபியூஷன் வந்துச்சுன்னா அதுலேருந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறது. வெரி இன்ட்ரெஸ்டிங்லி விளாட்டு சாமான் திடீர்னு வந்து பள்ளிவாசலுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் வரும், அது விளாட்டு சாமான் குழந்தைங்களுக்கு தேவையான விளாட்டு சாமான் அது கொடுக்குறது. இப்படி வந்து குழந்தைங்க ஆர்வமாக இங்கே வர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இதில் எல்லாம் வரக்க செய்யணும், வரக்க செஞ்சு நம்ம குழந்தைங்க நல்ல குர்ஆன் உடையவும் மார்க்க கல்வியுடையவும் இருக்கிறதுக்கு நல்ல நசீபு ஏற்படணும். அல்ஹம்துலில்லாஹ் வந்து இந்தியன் முஸ்லீம் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி வருட வருடம் இங்கே நோன்பு திறப்பதற்கு உண்டான ஏற்பாடு செய்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு ரீச். இங்கே கிட்டத்தட்ட 3000 பேர் ஒரே சிட்டிங்கில் உட்காந்து நோன்பு திறக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே நமது ஊர் கஞ்சி வழங்கப்பட்டு, சம்சா வழங்கப்பட்டு, நமது ஊரில் வழங்கக்கூடிய சம்சாக்கள் வழங்கப்பட்டு அது ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக இங்கே நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அது கவுலோன் மஸ்ஜித் கஞ்சி அப்படின்னு சொன்னான்னு சொன்னால் ஆல் ஓவர் ஹாங்காங்லேருந்து முஸ்லீம் மக்கள் இங்கே வந்து அதுக்காக வேண்டி நோன்பு திறக்க வர்ற அளவுக்கு அது ரீச் ஆகிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அது மிகப்பெரிய ஒரு ரீச் அவுட். நம்ம இந்தியன் முஸ்லீம் அசோசியேஷனுக்கும் சரி, அப்போ நமது கம்யூனிட்டி தமிழ் கம்யூனிட்டிக்கும் சரி, மிகப்பெரிய ஒரு ரீச் அது.
இதெல்லாம் வந்து நான் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே பார்த்து பூரிப்படைய வேண்டிய ஒரு விஷயங்கள். அல்லாஹ் நமக்கு இதில் எல்லா விதமான பரக்கத்தை தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நாம் துஆ செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.